ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அகைன் ஒரு வீடியோவில் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் என்னன்றது பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு நான் கீழே காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் ஃப்ளோருடைய லேஃப்ட் சன்ஷைடில் நிற்கிறேன் நான். ஒரு இன்ஸ்டாலேஷனை இதெல்லாம் மற்றவரை எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு பாருங்கள். எவ்வளோ டெப்த் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து இப்போ நான் சேஃப்டி பெல்ட் போட்டிருக்கேன். நாட் ஓன்லி தி செஸ்ட்டு, அந்த டைஸ்க்கு கூட நம்மளுக்கு இந்த பெல்ட்டு ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது என்னுடைய அசிஸ்டண்ட் இருக்கார், அவர் வந்து என்னுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக காட்டுவார். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த சேஃப்டி பெல்ட்டுடைய லாக்கு எங்கே பண்ணிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கேன். பட் நார்மலாக ஒரு ரோப்பில் போட்டு இவ்வளோ தான், இதுக்கு மேலே அங்கே மேலே வந்து ஒரு லாக் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் நான். அதனால் இந்த ரோப் வந்து இவ்வளோ லென்த் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணிவிட்டு இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து இப்போ ஆங்கிள்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோடைய கண்டினியூஷனில் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ளஸ் அவுட் டோர் லொக்கேட் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ காட்டுவேன். அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேஃப்டி வந்து மஸ்ட் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி நம்ம இதை பண்ண போகிறோன்றது பார்த்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்டோர் அண்ட் அவுட் டோருடைய பொசிஷன்ஸையும் நம்ம பார்ப்போம். ஓகே, கண்டினியூ நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சைட்டில் நம்ம வந்து ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னொரு ஆங்கிளுக்கு ஃபாஸ்ட்மஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் ஆஃப் தட் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக நான் பண்ணேன். இது வந்து டிஸ்மேலிங் ரீஇன்ஸ்டலேஷனு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டஃப்லானு அடிக்கக்கூடாது, டஃப்லான் அடிக்காமல் ஃபுல் டைட் பண்ணுறது தான் ரொம்ப சேஃபர் சைடு. ஆக்சுவலாக கம்பெனியோட ப்ரொசீஜரே அது தான். பட் டஃப்லான் அடிக்கிறது சில பேர் வந்து கழுட்ட முடியலன்னு சொல்லிட்டு பைப்பை பிஞ்ச் பண்ணுறாங்க. அதனால் டஃப்லான் போடாமல் இருக்கிறதுனால, பட் டஃப்லான் போட்டாலும் தப்பு கிடையாது, பட் ப்ராப்பராக டைட் பண்ணணும், அதுதான் விஷயம். அதுக்கப்புறமா இதை இன்சுலேஷன் பண்ணணும், வெயிலில் டைரெக்டாக படக்கூடாது. அப்படி பட்டதுனால தான் ஹீட் ஆகிட்டு டஃப்லான் வழியாக லீக் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அடிக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே, இப்போ எனிவே இது காட்டுறது எதுக்காகனா, இந்த பைப்பை எந்த காரணத்து கொண்டும் நம்ம பெண்ட் பண்ணக்கூடாது, ஒரிஜினாலிட்டியை சேஞ்ச் பண்ணக்கூடாது, இது அப்படியே தான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு மேலே இருக்க பைப்பு, இப்போது இந்த பைப்பில் நான் ஒரு பெண்ட் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பெண்ட் அடிக்கும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, மழைத்தண்ணி எந்த காரணத்து கொண்டும் உள்ளே போகாது. அதே போல் இந்த ஏசி இன்டோர் யூனிட்டை எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம டிஸ்மேலிங் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டலாம். அப்போ அந்த பைப் வந்து பிஞ்ச் ஆகாது, அந்த பெண்டு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நான் பெண்டரில் பெண்ட் பண்ணியிருக்கேன். கையிலலாம் வளைக்காதீங்க, அது நல்லது கிடையாது. ஓகே, இப்போ திரும்பி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பார்ப்போம். ஆன் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதை ஃபுல் டைட் நம்ம பண்ணிடுறோம். இப்போ அந்த பைப் பெண்டிங் வந்து தெரியல, நம்ம கேமராமேன் ஸ்ட்ரைட்டாக காட்டுறாரு. அந்த பெண்டிங் எப்போது ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ மழையே பெஞ்சாலும் தண்ணி வந்து இந்த பெண்ட் வந்து கீழே போகுமே தவிர்த்து எந்த கதவுகளும் உள்ளே போகாது. அதே போல் எத்தனை மாட்டி வேணாலும் நம்ம திரும்பவும் ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்டலாம், இன்டோரில் பிரச்சனை இருக்காது. நம்ம கேமராமேன் அப்படியே கொஞ்சம் கீழே காட்ட சொல்கிறேன், இந்த சேஃப்டி பெல்ட் பொசிஷன் காட்ட சொல்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்க நம்ம பார்க்கக்கூடாது. பார்க்காம வேலை செய்கிறது ரொம்ப சேஃபஸ்ட் சைடு. நம்ம லாக்கிங் எல்லாமே கரெக்டாக செட் அப் பண்ணியிருக்கோம். கேமராமேன் காட்டுறாரு. இது ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த இதை நம்பி நம்ம இல்லை, பட் ஒரு சேஃப்டிக்காக மேலே இருக்க ரோப்பு அந்த இடத்துலையும் அவர் லாக் காட்டுறாரு. இப்போ அடுத்தது அவுட்டோர் யூனிட்டை லொக்கேட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக இப்போ வந்து ரெண்டு ஆங்கிளுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக போடுற ஆங்கிள் ஃபாஸ்ட்னஸ், இந்த ஃபாஸ்ட்னஸில் நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, கரெக்டாக மார்க் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க த்ரெட்டு டேமேஜ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நட்டு உள்ளே செட் ஆகாது, அதை போட்டு ஹேமரிங் பண்ணுவாங்க. எப்போவுமே இந்த ஆங்கிள் ஃபாஸ்ட்னஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு நட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் ஹேமர் பண்ணலாம். அதுக்கு பிஃபோர் ஆஃப் தட் வந்து ட்ரில்லிங் மிஷினில் நீங்கள் ஆங்கிள் ஃபாஸ்ட்னஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதோடைய ட்ரில் பிட்டுடைய சைஸு 13 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். 13 நம்பரு அப்படி இல்லைன்னா ஒரு வேளை 12 அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கிடைக்கும். 12 or 14 தான் கிடைக்கும். 12 கிடைச்சாலும் தப்பு இல்லை. கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு அந்த ஃபாஸ்ட்னஸை ஹெட்டை வந்து உள்ளே வச்சு பாருங்கள், உள்ளே கரெக்டாக போகுதா பார்க்குறோம். கரெக்டாக போனால் மட்டும் நீங்கள் ஃபாஸ்ட்னஸை லைட்டாக பொறுமையாக ஹேமரிங் பண்ணுங்கள். ஹேமரிங் பண்ணும்போது உள்ளே ஒரு நட்டு இருக்கும், இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு நட்டை நீங்கள் ஹெட்டு வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு நட்டை ஒன்று போட்டுட்டு நம்ம ஹேமரிங் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி ஹேமரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்செர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும், அந்த த்ரெட்டு டேமேஜ் ஆகாது. அதுக்கு பிறகு இந்த நட்டை நீங்கள் ஆங்கிள் ஃபாஸ்ட்னஸ் நட்டை ஸ்பேனரில் டைட் பண்ணும்போது உள்ளே போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது விரிஞ்சிரும். விரிஞ்சதுக்கப்புறமா நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களுடைய சைட்டை பார்த்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது கொஞ்சம் டஃப்ஸ்ட் சைட்டு, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன்.
கிட்டத்தட்ட தேர்ட் ஃப்ளோருடைய சன்ஷனில் நிற்கிறோம். ஃபுல் சேஃப்டி ப்ளஸ் ப்ரொடெக்ஷனோட தான் இருக்கேன். ஓகே, இதில் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நம்ம இப்போ பார்த்துருக்கோம், இங்கே இருக்க நட்டு வந்து டேமேஜ் ஆகுது, அதனால் அந்த நட்டையும் நான் வந்து ரீஃப்ளாரிங் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது அவுட்டோர் லொக்கேட் பண்ணிவிட்டு அந்த அவுட்டோர் யூனிட்டை கனெக்ட் பண்ணுறது எப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மோர் திங், இப்போது அந்த ஏசி வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வியூவில் முடிஞ்சிருக்கும் காட்டுறேன் நான், பாருங்கள். ஏன்னா கீழே வந்து நான் சொன்ன மாதிரி ஓவர் டெப்த்தில் இருக்குது, சேஃப்டி அந்தளவுக்கு கிடையாது, அதனால் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ரீஇன்ஸ்டலேஷனுக்கு. ஓகேங்களா, இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒயரிங் இந்த கொடுக்கும்போது ஒயர் வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். அந்த லீட்ஸ் வந்து எதுவுமே வெளியில் இருக்காத அளவுக்கு பண்ணணும். அந்த ஒயர் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கணும், கையில் நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சில பேர் அது கூட தெரியாது, இந்த இன்சுலேஷனே தூக்கி அதில் வச்சிடுறாங்க, இன்சர்ட் பண்ணுறாங்க, அப்படி வச்சா சப்ளை வராது. அதேமாதிரி அந்த லீட்ஸ் அதிகமாக வெளியே வந்தாலும் ஒன்றுத்தோடு ஒன்று டச் ஆகும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகும், அல்லது நீங்களே கை கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் ஷாக் அடிக்கும். அதனால் ப்ராப்பராக நம்ம பண்ணணும். இதை விட ப்ராப்பர் மெத்தட் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு ஒயருக்கு தனியாக ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பர் மாதிரி வரும், நம்மளுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியாத சைட்டில் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒயரிங் கனெக்ஷன் ப்ராப்பராக கொடுக்கணும். மஸ்ட்டு வந்து எர்த்திங் வந்து டெஃபினட்டாக ப்ராப்பராக கொடுத்தே ஆகணும். நீங்கள் எர்த்திங் சில பேர் தேவையில்லைன்னு நினச்சி விட்டுடுறாங்க. இது இன்வெர்ட்டர் மாடல் ஏசி, இன்வெர்ட்டர் மாடல் ஏசியில் எர்த்திங் ப்ராப்பராக இல்லைனாலும் ஒர்க் ஆகாது. பட் மோஸ்ட்லி எர்த்திங் வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காக கொடுக்கறது கம்பல்சரி, எர்த்திங் கொடுங்க. நீங்கள் இல்லைனாலும் வேறு எந்த ஒரு டெக்னீஷியன் அட்டம் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. நெக்ஸ்ட்டு, இப்போ கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிஃபோராக இந்த இடத்துல நம்ம வேக்கம்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்கு இன்வெர்ட்டர் மாடல் ஏசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரீஇன்ஸ்டலேஷன் வரும்போது நம்மளுக்கு நார்மல் அட்மாஸ்பியர் கேர் வந்து பைப் லைனில் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வேக்கம் போட்டு கண்டிப்பாக வேக்கம் போட்டிருக்கணும். வேக்கம் போட்டதுக்கப்புறமா நம்ம கேஸாக ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் லீக் செக் பண்ணுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இப்போது அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹிட்டாச்சி ஏசியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பைப்பிங் வந்து ரீஇன்ஸ்டலேஷனு, நாங்கள் ஒர்க் பண்ண ஹைட்டு கிட்டத்தட்ட பாருங்கள் தேர்ட் ஃப்ளோரு. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது, ப்ராப்பராக இருக்குது, நோ டென்ஷன். ஏசி ஃபைனல் ஒர்க்கு கம்ப்ளீட்டட், ஏசி ஒர்க்கிங் இஸ் குட் கண்டிஷன், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்டெபிலைசர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, வோல்டேஜ் ப்ராப்பராக இருக்குது, கிளியராக செக் பண்ணி.